ஆட்டு பால் சோப். ஆட்டுப்பாலோடைய மகத்துவம் தெரியும் அனைவரும் இளமையோடு இருப்பதற்கும். பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா நேயர்களே, ஆட்டுப்பால் சோப் நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறது. நம்ம ஆட்டுப்பாலை வந்து கறந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டோங்க. ஃப்ரீஸ் பண்ணி வெளியில் எடுத்த உடனே இந்தமாரி இதாகிடுச்சு. இதோட நம்ம கேஸ்டிக் சோடா 17.5 கிராம், புரியுதுங்களா? எப்போதுமே நம்ம வந்து கேஸ்டிக் சோடா வந்து 17.5 கிராம் தான் 100 கிராமுக்கு வச்சுருக்குறோம். ஒரு கிலோவுக்கு 175 கிராம், சரிங்களா? நம்மளுடைய நோக்கம் என்ன நேயர்களே, அவங்கவுங்க தேவைகளுக்கு தகுந்தாற் போல அவங்கவுங்க தேவைகளுக்கு தகுந்தாற் போல அவங்கவுங்க வீடுகளிலேயே சோப்பு செய்து கொள்ள வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம், சரிங்களா? அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாங்க நேயர்களே. ஆட்டுப்பாலோடைய மகத்துவம் தெரியும் அனைவரும் இளமையோடு இருப்பதற்கும், அனைத்து சத்துக்களும் நிறைந்திருப்பதற்கும், அனைவரும் வயதானவர்களுக்கு அதிகமான ஊட்டச்சத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஆட்டுப்பால் கொடுக்குறாங்க. அதுதான் அனைத்து மருத்துவ குணங்களும் கொண்டது. அதையே நம்ம சோப்பாக செஞ்சோம்னா எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை செய்கிறோங்க. நம்ம முன்னாடி சொன்னது போலவே எவ்வளோ எடுக்கிறோம்னா, நம்மளுடைய விளக்கெண்ணெய் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து 5 கிராம், தேங்காய் எண்ணெய் 95 கிராம், 17.5 கிராம் கேஸ்டிக் சோடா, 35 கிராம் ஆட்டுப்பால், அதை வந்து நம்ம சேர்ந்து இது பண்ணி வச்சுருக்குறோம். அதை வந்து நம்ம இதில் இது பண்ணிக்கிறோங்க. இப்போ வந்து 5 கிராம் வந்து நம்ம வந்து விளக்கெண்ணெய் நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். ஏன்னா இது கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கிறதுனால நான் கலந்துக்கிட்டே உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. 5 கிராம் ஊற்றிட்டோம். ரெண்டாவது தொண்ணூற்றி அஞ்சு கிராம் வந்து நம்ம சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், மொத்தம் 100 கிராம் வரணுங்க. எப்போ செஞ்சீங்கனாலும் 100 கிராமுக்கு செய்யுங்க. அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்த பிறகு அதிகப்படியாக செஞ்சுக்கலாங்க. அப்புறங்க இப்போ வந்து கலந்தாச்சு. இதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கிறோங்க, தேங்காய் எண்ணெயோட சேர்க்குறோம். இங்கே பாருங்க, இதை வந்து கலக்கிறது எப்படி கலந்தானாலும் கிளாக் வைஸாக நம்ம கலந்துக்கணுங்க, அல்லது ஆண்டி கிளாக் வைஸ். ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஒரே மாதிரி சுத்தணும்னா தான் அதனுடைய தன்மைகள் சரியாக இருக்கும். நமக்கு கெட்டித்தன்மை எப்படி வரணும் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளண்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே வந்து எலக்ட்ரிக் பிளண்டராக இருந்ததுன்னா அது வந்து அதனுடைய ஸ்பீடு எவ்வளோ இருக்குது நமக்கு தெரியாதுங்க. நேர்களே, நான் பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த அளவில் அதனுடைய செட்டிங் டைம் வந்துருச்சு.
நம்ம இந்த பவுல்ல ஊத்துறோம். இந்த பவுல்ல ஊத்துறதுக்கு முன்னாடி நம்ம சுத்த தேங்காய் எண்ணெயால இது வந்து நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம். இத ஊத்தி பார்த்துட்டு நம்ம செட் ஆயிடும். செட் ஆனதுக்கு அப்புறம் இதனுடைய pH லெவல பார்த்துட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். pH பார்த்துட்டு தான் பயன்படுத்தணும். அதுதான் நம்மளுடைய முக்கியம். நேர்களே நம்மளுடைய YouTube சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை உங்களுடைய சந்தேகங்களை பூராமே நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம். சரிங்களா? எங்களுடைய இதுக்கு சர்வீஸ்க்கு வந்து எந்த விதமான கட்டணமும் நாங்கள் வசூலிப்பதில்லை. நான் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் அனைத்தையும் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். சரி நேர்களே, நபர் நேர்களே, இது அப்படியே நம்ம ஆயிருக்குது. இது வந்து எவ்வளோ நேரத்தில் செட்டிங் ஆகுது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேர்களே, நேற்று நம்ம ஆட்டு பால் சோப்பு நம்ம செஞ்சுருந்தோங்க, புரியுதுங்களா? எவ்வளோ மிக அருமையாக வந்திருக்குதுன்னு பாருங்களேன். மிக மிக அருமையாக வந்திருக்குதுங்க. எவ்வளோ மருத்துவ குணம் கொண்ட ஆட்டுப்பால் சோப்பு நல்லா அருமையாக வந்திருக்குது. இங்கே பாருங்கள், இந்தமாரி இருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நீட்டாக வந்திருக்குதுங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு 8 நாள் அல்லது 10 நாள் நம்ம வீட்டில் வச்சுருந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க. சரி நேயர்களே, மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.